இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது பொதுமக்களுக்காக. நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சென்னையிலே கவர்னரை சந்திக்க வேண்டும், அவரிடம் மனு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழல் பட்டியலை தயார் செய்து வழங்குகின்ற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி தரவில்லை. அனுமதி தந்தால் எத்தனை லட்சம் பேர் அதில் கலந்து கொண்டார்கள் என்பது நன்றாக தெரிந்துவிடும் என்ற காரணத்திற்காக ஊர்வலம் புறப்படுகின்ற இடத்திலே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கவர்னரை சந்திக்கின்ற பொதுச் செயலாளர் சந்திக்கின்ற என்று தகவல் கேட்டவுடன் அலை அலையாக திரண்டு வந்த கழக முன்னோடிகள். ஆக அவர்களை பார்த்தவுடனே அன்றைக்கே விடிய அரசு பல்வேறு வகையிலே நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய தேர்தல் காலத்திலே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மாவட்டந்தோறும் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட பார்த்தோம் என்றால் நம்ம இங்கே மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுவும் இல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி போராட்டம் நடந்தாலும் சரி பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்திய வரலாறே இதுவரை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்தவர்கள் கூட இந்த மேடை அமைப்பதற்கு காலை தடையாக இருக்கிறார்கள். 9 மணிக்கு மேல் தான் இந்த மேடை போடப்பட்டது. ஆகவே இதையெல்லாம் இவர் காவல்துறைக்கு தெரியும். இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்றவர்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் நம்முடைய மாவட்டத்தில் எந்த பாதிப்பு இல்லை என்பது தெரியும். இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய தூண்டுதல் காரணமாக நமக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறந்த முறையில் நடக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள். முன்னாள் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறார், அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோரேறி குறித்து செல்கிறார்கள் என்று. அன்றைக்கு நிலை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு கழக தலைமை செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த வேலுமணி வீட்டிலே இவர்கள் கையா இவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அன்றைக்கு செவிலேறி குதித்து தான் அவர் வீட்டில் சோதனை செய்தார்கள். அன்றைக்கு அதை வந்து பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அது சரியானதுதான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கதவை திறக்கவில்லை என்றால் அந்த துறை அதிகாரிகள் என்ன செய்வார்கள், உள்ளே சென்று சோதனை தான் செய்வார்கள். மடியிலே கவனம் இல்லை என்றால் நீங்கள் வழியிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நீங்கள் யதார்த்தமாக அவர்களை வெளியே விட்டிருக்க வேண்டும். அந்த காவல்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் தடுத்து நிறுத்துவது அடிப்பது அவர்களை மருத்துவமனைக்கு செல்கின்ற வகையில் செய்வதெல்லாம் இன்றைக்கு ஒரு சில பகுதியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு ஏவல்துறையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கே காவல்துறையைச் சேர்ந்த எஸ்பி கூட அன்றைக்கு என்ன சொன்னார், எங்களுக்கு தகவல் கொடுக்கவில்லை என்று சொன்னார் என்று முன்னாள் அமைச்சர் அண்ணன் முள்ளியாண்டன் பேசுகின்ற போது சொன்னார். ஆக இப்படி பல்வேறு வகையிலே செந்தில் பாலாஜி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அனைவரும் பேசினார்கள். என்னுடைய கருத்துக்காக ஒரு சிலவற்றை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அந்த துறையிலே கள்ளச்சாராய பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணமே செந்தில் பாலாஜி தான். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய பாப்பிரப்பட்டி எம்எல்ஏ குறிப்பிட்டது போல செங்கல்பட்டிலே 15 பேர், செங்கல்பட்டிலே 8 பேர், விழுப்புரத்திலே 15 பேர், அதே போல இன்றைக்கு தஞ்சாவூர்ல 2 பேர், மொத்தம் 25 பேர் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், கடந்த 10-12 ஆண்டு காலமாக கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000 பார்களிலே அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாமலே அந்த கட்டண தொகையை முழுமையாக பெறுகின்ற அரசு தான் செந்தில் பாலாஜி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 4000 பார்ல ஒரு பாருக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் கணக்கு பார்ப்பாருங்க. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சுட்டி காட்டியது போல ஒரு பாட்டிலுக்கு 10-10 ரூபாய்னாக்க அதுல எத்தனை கோடி வருதுன்றதையும் அதையும் சிந்திச்சு பாருங்க. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒயின் ஷாப்புக்கு சப்ளை செய்யக்கூடிய பார்ல இன்றைக்கு கலால் வரி போடாமல், கலால் வரி போட்டா அது கவர்மெண்ட்டுக்கு வருமானம், கலால் வரி போடாமலே அந்த தயார் செய்யக்கூடிய ஃபேக்டரியில இருந்து நேரடியாக செந்தில் பாலாஜி கண்ட்ரோலுக்கு வந்து விற்பனை செய்கின்ற பாட்டில் மூலமாக வருடத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு அவர்களுடைய கைக்கு செல்கிறது என்பதையும் நீங்கள் எண்ணித்து பார்க்க வேண்டும். ஆக பூலோக ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய தலைவர் கருணாநிதி, அந்த தலைவருடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரால் பாராட்டக்கூடிய அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி. இப்படி பூலோக ரீதியாக 1000 கோடியை ஒரே துறையில் ஊழல் செய்து பல்வேறு வகையிலே இன்றைக்கு ஸ்டாலினுடைய மருமகனிடமும் மகனிடமும் 30,000 கோடி வழங்கப்பட்டு இருக்கிறது என்றால் 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் சொல்லலை, அவங்க முதல்ல நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன்
அவர் தான் இன்னைக்கு பேசினாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வெளிப்பட்டது, எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்தது. ஆக செந்தில் பாலாஜி கொடுத்த வகையிலே அந்த 30,000 கோடியை என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய மருமகனும் ஸ்டாலினுடைய மகனும் தடுமாறுகிறார்கள் என்ற வார்த்தையை சொன்னவர் அவங்களுடைய அமைச்சரவையிலே பணியாற்றுகின்ற முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்பதையும் நீங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட வகையிலே மக்களுடைய வரிபணத்தை கொள்ளையடித்து விட்டு நாங்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடிய அரசு எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு முன்னாள் பேசியவர்கள் சுட்டிக்காட்டியது போல இன்றைக்கு பல்வேறு வகையிலே விளையாட்டம் தொழில் வரி கூடுதல், பால் விலை ஏற்றம், மின்கட்டண ஏற்றம், அதே போல இன்றைக்கு வீட்டு வரி ஏற்றம், அதே போல கழிவுநீர் இணைப்பு கட்டணம் ஏற்றம், இப்படி பல்வேறு வகையிலே இன்றைக்கு பால் விலை ஏற்றம், இப்படி பல்வேறு வகையிலே மக்களை துன்புறுத்த வகையிலே விலையேற்றங்கள் எல்லாம் செய்து மக்களை இன்றைக்கு சிறந்த முறையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலமாக எந்த விலையேற்றமும் இல்லாமல் மக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியை கொடுத்த முதல்வர் அமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அவர்கள் எங்கே இன்றைக்கு இன்றைக்கு விடிய அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று பார்த்தட்டி கொண்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையிலே அவர்களுடைய கதையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவுத்து விடுறாங்க. கடந்த 2 ஆண்டு காலமாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறைகள் முழுமையாக அவர்களுக்கு ஆதரவு, அந்த முழுமையாக இன்றைக்கும் முழுமையாக இல்ல, 2 நாளா இன்னைக்கு அமலாக்கத்துறையில பல்வேறு இடங்கள்ல ரைடு நடக்குது. ஆனா ஏதாச்சும் வெளியே வந்துச்சா பாத்தீங்களா, டிவியில பாத்தீங்களா, பேப்பர்ல பாத்தீங்களா, எதுவுமே வராது, அப்படியே அமுக்கப்பட்டிருக்கிறது. தினத்தஞ்சில கடைசி பக்கத்துல ஒரு சின்ன துணுக்கா போட்டுக்கிறாங்களா. ஆக நீங்க எண்ணி பார்க்க வேண்டும், இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு சரியான முறையில் தீர்வு செய்யாமல் திராவிட மாடல் ஆட்சி என்று மாத்தட்டி கொண்டு விளம்பரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசு தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு. இன்றைக்கு பல்வேறு இன்றைக்கு இறப்பு, அதே போல பல்வேறு வகையிலே ஊழல் குற்றச்சாட்டு, அதே போல விளையாட்டம். ஆக இன்றைக்கு ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள், மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்களை முழுமையாக இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு அதற்கு மாற்று நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதில் எத்தனை பேர் பயனடைகிறார்கள், எவ்வளவு அதில் செலவுகளுக்கு ஏற்படுகிறது என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமண உதவித்தொகை, பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துக்கு மானியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள். அதோடு மட்டுமல்ல படிப்படியாக நீங்கள் அம்மா உணவகம், அதே போல கோயில்களில் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்று அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனால் அத்தனைக்குமே ஆதாரத்தை வைத்து ஒவ்வொரு இடத்திலும் கழுத்து அறுத்துக்கப்பட்ட புகைப்படத்தை காண்பித்து பேசினார்கள், அத்தனை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது, வெளியே வரல. இது எதுக்கு சொல்றேன்னா, அதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய காவல்துறை விட்டுவிட்டு இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சுட்டி காட்டியது போல இன்றைக்கு சாராயத்தை கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு கள்ளச்சாராயத்தை இன்றைக்கு எப்படி 2000 பேர் ஒரே நாளில் குடிக்கிறாங்க, முதல்லாம் கள்ளச்சாராயம் காசுறது தெரியாதா, கள்ளச்சாராயம் காசுறது தெியும், கள்ளச்சாராயத்தை விற்கிறவனும் காசுறவனும் திமுக காரன் தான். அந்த திமுக காரனுக்கு உடனே இருந்த காவல்துறையை விட்டுறாங்க. இப்ப அங்க ஒரு இடத்துல மரணம், 25 பேர் மரணம் பின்னால்தான் அதை பிடிக்கிறதுக்கு போறானுங்க, அது வரை பிடிக்கல, ஒரே நாள் 2137 பேர் கைது, பத்திரிகைகள் பார்த்துருப்பீங்க. ஆக இப்படி பல்வேறு வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடே சீர்கட்டு இருக்கின்ற காரணத்திற்கு காரணம் யார் என்றால் இன்றைய முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின். அந்த மு க ஸ்டாலின் பதவி இறங்கி தமிழ்நாட்டு மக்களை நல்ல முறையிலே வாழ விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்